ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம மதியம் என்ன சாப்பாடு செய்ய போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் குழம்புலாம் எதுவும் வைக்கல, தயிர் சாதம் செய்ய போறேன். தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, சைடிஷ் வந்து மாங்காய் பச்சடி, அப்புறம் வந்து கொத்தமல்லி துவையல் அரைக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி பாருங்க, இது வந்துட்டு நாட்டு கொத்தமல்லியா, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு பாருங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இங்கே காய்க்கார் கொண்டு வந்தாரு, இங்கே வந்து திருப்பூர்ல அடிக்கடி கொண்டு காய்க்கார் கொண்டு வருவாராமா, எல்லாரும் எங்க பக்கத்துக்கு காமௌண்ட்ல பக்கத்து வீட்டில எல்லாம் இது வந்து துவையல் அரைச்சி சாப்பிடுவாங்களாம். நான் வந்து இன்னைக்கு தான் இது பார்த்துருக்கேன், நானும் அதனால இன்னைக்கு வாங்கினேன். நான் வந்து இது சாப்பிட்டதும் இல்லை, பக்கத்து வீட்டக்கிட்ட கேட்டேன் எப்படி அரைக்கிறதுன்னு, அவங்க தான் சொன்னாங்க இது என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கணும்னு, அவங்கள்ட்ட கேட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு அரைக்க போறேன், அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். இது பாருங்க, நம்ம நார்மலாக இருக்கிற கொத்தமல்லியை விட இந்த நாட்டு கொத்தமல்லியில் பாருங்க, பூ பூத்திருக்கு, காயெல்லாம் வச்சுருக்கு. இந்த பூ காய் இந்த இலை எல்லாத்தையுமே துவையல் அரைக்கலாமா, அந்த காம்புலேருந்து அப்படியே ஆஞ்சிட்டு நம்ம அப்படியே வதக்கிட்டு இப்போ துவையல் அரைச்சிக்கலாம். அது சாப்பாடு இன்னைக்கு வந்து குக்கரில் வைக்க போகிறேன். தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வந்துட்டு நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சு இப்போ குக்கரில் சாப்பாடு வச்சிடலாம். இப்போ மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மாங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ மாங்காய் சீசன் வந்துருச்சு, அதனால் இப்போ வந்துட்டு நேற்று நாங்கள் மார்க்கெட் போனப்போ மாங்காய் வாங்கியிருந்தோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு கூட மாங்காய் போட்டிருந்தோம், அதில் மீதி உள்ள மாங்காவில் தான் இன்றைக்கி மாங்காய் பச்சடி செய்கிறோம். மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, ரெண்டு வரமிளகாய் பிழி போட்டுக்கலாம். தாளிச்சி கருவேப்பிலை இப்போ வந்து கட் பண்ணி அலசி வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நாட்டு கொத்தமல்லி மாங்காய் வேகட்டும், அப்படியே நம்ம கொத்தமல்லியை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி இந்த இலையை மட்டும் பிச்சு வைக்கலாம். அப்படியே பூவோடு இருந்தாலும் அப்படியே பூவோடு சேர்த்து அப்படியே நம்ம வதக்கிக்கலாம். காம்பு அழுத்தமாக இருக்கிறதுனால இது மாதிரி இந்த இலை ஆனால் அந்த பூ காயோடு அப்படியே எடுத்துக்கலாம். அந்த வருங்க இது மாதிரி
பாருங்க மாங்காய் நல்லா வெந்து குழைஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளிக்கிறப்பே போட மறந்துட்டேன் இப்போ கொஞ்சமா போட்டுக்கலாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும் அது வரைக்கும் இதே மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும் அதுவே அப்படி கரைஞ்சிரும் அது அதனால தான் அந்த சைஸ்லேயே போட்டேன் அப்படியே அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கலராக வரும் அது வரைக்கும் இதே மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செய்யும் பொழுதே நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம இறக்கிக்கலாம் கொத்தமல்லியை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கடல பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா கொத்தமல்லியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் அது வரைக்கும் இது மாதிரி நல்லா வதக்கிடலாம் இப்போ பச்சை மிளகாய் தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சாறு கொள்ளு பூண்டு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் வெளியில் வந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வருது நான் இப்போ நான் போய் குடிக்க போகிறேன் இப்போ வந்து கொத்தமல்லி தவையலுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம போய் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம்
சுவையல் பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அம்மி வந்து எப்படி அம்மி வந்து கடற்கிற இடம் வந்துட்டு வெயில் அம்மி எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிடக்கும். இப்போ வெயில் ஜாஸ்தியானதுனால நாங்கள் அம்மியை இங்கே கொஞ்சம் தூக்கிட்டு வந்து போட்டு நம்ம இப்போ துவையல் அரைச்சிட்டு இருக்கணும். துவையலுக்கு தேவையான அளவு கல் பூச்சி அரைச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, தாளிக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதோடைய பச்சை மிளகாய் இஞ்சி பார்த்தீங்கன்னா சீவி வச்சிருக்க ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சியோட பச்சை வாசனை நல்லா போகுத்து எண்ணெயில இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த வரேங்கக்கா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலர்றப்பே உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டு சேர்த்து கலரிக்கலாம். நாட்டு கொத்தமல்லி துவையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக அரைக்கிற கொத்தமல்லிக்கும் இதுக்கும் லைட்டாக டேஸ்ட்டு மாறுபடுது, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் சைடு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மாங்காய் பச்சடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது. புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். தயிர் சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பொழுதுமே நார்மலாக பானையில் தான் சாப்பாடு வடிப்போம். அதே மாதிரி தான் நான் இங்கேயும் வந்து தயிர் சாதம் செஞ்சேன். இப்படி தான் எங்கள் ஊர் சைடு செய்வோம். இங்கே பக்கத்து வீட்டுக்கு சொன்னாங்க, தயிர் சாதம் செய்கிறப்ப நம்ம குக்கரில் வைக்கிறப்ப தண்ணியில் தண்ணி வந்து மூணு பக்கம் எடுக்கிறப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஊற்றுனா தயிர் சாதம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் அது மாதிரி செஞ்சுருப்பேன். நான் எங்கள் ஊரில் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டேன். நீங்கள் செய்கிறப்ப வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.